உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்னடி ரொம்ப நேரமா கும்பிட்டுட்டு இருக்க? ஏமா, நான் கும்பிட கூடாதா? ஏய், நான் அப்படி சொல்லலடி. எப்பவும் இப்படி ரொம்ப நேரம் கும்பிட மாட்டியே, இன்னைக்கு என்னாச்சு? அதான் கேக்குறேன். சரி, அப்பா கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? அம்மா, நான் சொல்லுவேன், ஆனா நீ திட்ட கூடாது. என்னடி பில்டப்லாம் ஓவரா இருக்கு? சரி, திட்ட மாட்டேன், சொல்லு. வேற என்னமா வேண்டிக்க போற? உனக்கு நல்ல புத்தி கொடுக்க சொல்லி கேட்டேன். அம்மா, இதுக்கு தான் நான் சொன்னேன், பாத்தியா? நீ என்ன முறைக்கிற? நீ முறைச்சாலும் பரவாயில்லம்மா, நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. நீ என் ஃப்ரெண்ட எவ்வளவுதான் கஷ்டப்படுத்துவ. இங்க பார் தமிழ், பெரிய மனுஷி மாதிரி பேசாத. உன் வயசுக்கு நீ என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. போம்மா, எப்ப பார்த்தாலும் நீ இதே தான் சொல்ற. பெரிய மனுஷி மாதிரி பேசாத, பெரிய மனுஷி மாதிரி பேசாதன்னு. ஆனா நீ பண்றது எதுவுமே சரியில்லம்மா. நீ பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, எனக்கு பிடிக்கவே இல்ல தெரியுமா? தமிழ், இப்படிலாம் பேசுறதுக்கு உனக்கு யாரடி சொல்லி தரா? இங்க பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், பெரிய மனுஷி மாதிரி சும்மா சும்மா பேசிட்டே இருக்காத, எனக்கு கோவம் வந்துடும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, பாத்துக்கோ. அம்மா, நீ சின்ன பொண்ணு மாதிரி பேசுறப்போ நான் பேசுறது உனக்கு அப்படிதான் இருக்கும். அப்படியே உன்ன போட்டுன்னு வை. பாத்தியம்மா, நீ தானே என்ன அடிக்க மாட்டேன்னு சொன்ன, இப்ப மறுபடியும் அடிக்க வரியே. இப்படித்தானம்மா நீ என் ஃப்ரெண்டையும் கஷ்டப்படுத்துற. ஃப்ரெண்டு பாவம்மா, நீ தானே இனிமே நம்ம ஃப்ரெண்டு கூட ஜாலியா இருக்கலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமே நமக்கு எல்லாமே ஃப்ரெண்டு தான் சொல்ற, அப்புறம் ஃப்ரெண்டு வேண்டான்னு சொல்ற. இப்ப நான் என்ன தாமா பண்ணட்டும்? அம்மா, உன் அடிக்க கை ஓங்கி இருக்க கூடாதுரா, என்ன மன்னிச்சிரு. அம்மா, அழாதம்மா, ப்ளீஸ் மா. சரி அம்மா, அழல. நீ போ, நீ போய் கொஞ்ச நேரம் விளையாடு, அப்புறமா வந்து ஹோம்வொர்க் பண்ண. அம்மா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ போய் விளையாடு போ. வாசு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப குழப்பமா இருக்கு. ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா பத்து அடி பின்னாடி சறுக்குது. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ வாழ்க்கையில என்னை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா அதையெல்லாம் பொய்யாக்கிட்டு நீ என்னை விட்டு போயிட்ட. அப்புறம் தமிழ் தான் எனக்கு எல்லாமே நிறந்த, அப்பதான் என் வாழ்க்கையில ஆதி வந்தாரு. இன்னைக்கு என்னால அவருக்கும் பிரச்சனை வரும் தெரிஞ்சு அவரை பலி கொடுக்க நான் தயாரா இல்ல. வாசு, எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல, நீதான் எனக்கு வழி காட்டணும். அதே கதவு திறங்க. Ah!
ஆதி, 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 கண்ணு திறந்து பாருங்க ஆதி, 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 உங்களுக்கு என்ன ஆச்சு ஆதி? ஐயோ, ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.